தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. இது தொடர்பாக தற்போது அதிகாரிகள் மட்டத்திலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையினுடைய குடிநீர் தேவையை அதிக அளவில் பூர்த்தி செய்யக்கூடிய ஏரியாக இருப்பது செம்பரம்பாக்கம் ஏரி. பறந்து விரிந்து கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போது வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணா நதியில் இருந்து வரக்கூடிய தண்ணீரின் வரத்தும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அதிகரித்திருப்பதன் காரணமாக 24 அடி முழு கொள்ளளவு இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது வேக வேகமாக நிரம்பி வருகிறது. கிட்டத்தட்ட 21 அடியை எட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. அதாவது 20.70 அடியாக உள்ளது. அதாவது பாதுகாப்பு காரணத்தை கருதி 21 அடி வந்தவுடனேயே இங்கிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட வேண்டும் என்பது தற்போது அமலில் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். 2015 சென்னை பெருவள்ளத்தில் மிகப்பெரிய காரணமாக இருந்தது செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய நீர் திறப்பு தான். கடைசி நேரத்தில் நீரை திறந்து விட்டதன் காரணமாக சென்னை மாநகரமே தண்ணீரில் மூழ்கி போன ஒரு சூழலை ஏறக்குறைய நாம் பார்த்தோம். அதே போல ஒரு சூழலை எந்த முறையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிகாரிகள் மிக உன்னிப்பாக இதை கவனித்து வருகிறார்கள். எனவே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தண்ணீர் திறப்பதற்கான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பாதுகாப்பு காரணங்களை முன்னிறுத்தி பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் ஏற்படாமல் அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தலைமைச் செயலாளர் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்னதாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கே நாம் நேரில் சென்றிருந்தோம். அங்கே பார்த்த காட்சியை பார்க்கிற போது பிரமிப்பாக இருந்தது. அதாவது கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு வரை கிட்டத்தட்ட ஒரு வறண்டு போன சூழ்நிலையில் இருந்த செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. பறந்து விரிந்து கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய இந்த ஏரியினுடைய நீர்மட்டம் இன்று இரவுக்குள் கூட தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை இருப்பதன் காரணமாக தலைமைச் செயலாளர் அவசர அவசரமாக மிக முக்கிய அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். செல்வகுமார், நீங்க குறிப்பிட்டது போல கடந்த கால படிப்பினைகளை கொண்டு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம். ஒருவேளை செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்படும் பட்சத்தில் கரையோர பகுதிகள் அப்படின்னு பட்டியலிடுற எந்தெந்த பகுதிகளுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்? ஏற்கனவே இந்த மழை வெள்ளம் காரணமாக கொசத்தலை ஆறு மற்றும் அடையாறு ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய தாம்பரம், முடிச்சூர், உடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகள், அதே போன்று சைதாப்பேட்டை போன்ற பகுதிகள், அடையாறு பகுதிகள், கோடம்பாக்கம், அதே போன்று கிண்டி போன்ற பல்வேறு இடங்களில், அடையாறு மற்றும் கொசத்தலை ஆறுகள் பாய்ந்து வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இடங்கள் என்பது மிகவும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கரையோர பகுதிகள். எனவே அங்கே இருக்கக்கூடிய மக்களை இன்று இரவுக்குள் தண்ணீர் திறந்து விடுவதோ அல்லது நாளை தண்ணீர் திறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் முன்கூட்டியே தண்டோரா மூலமாக அறிவிக்கப்பட்டு காவல்துறை உதவியுடன் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையில் அனைவரும் இணைந்து மக்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் தற்போது மழையினுடைய வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது. காலையில் இருந்தே இருந்த மழை தற்போது கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறது. எனவே வேகமாக நீர்மட்டம் உயர்ந்து வருவதன் காரணமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு ஏற்படாமல் மக்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை தான் தற்போது தலைமைச் செயலாளர் மேற்கொண்டு வருகிறார். பாலா, செம்பரம்பாக்கம் ஏரி தொடர்ந்து தன்னுடைய கொள்ளளவை எட்டுவதற்காக வேகமாக நிரம்பி வருகிறது. இந்நிலையில் தற்போது தலைமைச் செயலாளர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடனும் அவர் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். செல்வகுமார், தற்போது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏரிகளும் மிக வேகமாக நிரம்பி வருகிறது. செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்படும் அளவு, அதாவது இப்போ அதனுடைய வரத்து மற்றும் திறக்கப்படும் அளவு என்பது சரியான அளவுல இருக்கிறதா? ஏரியினுடைய மொத்த கொள்ளளவு என்று எடுத்துக்கொண்டால் 3645 மில்லியன் கனஅடி. ஆனால் தற்போது உள்ள நீரினுடைய மொத்த கொள்ளளவு 2781 மில்லியன் கனஅடியாக இருக்கிறது. ஏரிக்கு நீர் வரத்து என்பது 1720 கனஅடியாக உள்ளது. எனவே இந்த நீரினுடைய வரத்து அதிக அளவில் தான் இருக்கிறது. நேற்று ஒரே நாளில் பெய்த கனமழையால் ஏரிக்கு நீர்வரத்து என்பது மிகப்பெரிய அளவில் வந்துள்ளது. 145 மில்லியன் கனஅடி நீர் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக தற்போது பெய்து வரும் மழையும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதால்
எந்தவித பாதிப்பும் யாருக்கும் இல்லாமல் யாருக்கும் அச்சம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கரையோர மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்துவது எப்படி என்பது குறித்த ஒரு விரிவான ஆலோசனையை தான் தற்போது தலைமைச் செயலாளர் எடுத்து வருகிறார். எனவே செல்வகுமார் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பு ஆட்சியர் முத்துராமலிங்கம் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு முத்துராமலிங்கம். தற்போது செம்பரம்பாக்கம் ஏரி தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டும் வகையில மிக வேகமாக நிரம்பி வருகிறது. விரைவில் ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது, அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? சார், இப்ப 20.91 அடி இருக்குங்க சார். இதுல செம்பரம்பாக்கம் நமக்கு 24 அடி வரைக்கும் சொல்ல கெப்பாசிட்டி இருக்கு சார். இப்ப 20.91 ஃபீட் தான் இருக்கு சார். நம்ம மலையில இதை பொறுத்துதான் சார் பிடபிள்யூ டிசைட் பண்ணுவாங்க. இப்ப அம்மன பாக்கத்துல ஒரு 20 வீட்டுல தள்ளி வந்துட்டீங்க சார். அந்த மக்கள் எல்லாம் நான் நெகோசியேட் பண்ணி ஆரம்பத்துல ஸ்கூல்ல தங்க வச்சுட்டு இருக்கேன் சார். எல்லாருக்கும் ஃபுட் எல்லாம் கொடுக்குறக்கு. அப்புறம் செம்பரம்பாக்கத்துல போலீஸ் பாதுகாப்புல போட்டுருக்கேன் சார். அது மாதிரி ரெவன்யூ பீப்புள்ஸ் தான் எல்லாம் டியூட்டி போட்டிருக்கோம். டெப்டி கலெக்டர் கேட்டாலும் எல்லாருமே ரவுண்ட்ஸ் டியூட்டி போட்டிருக்கோம் சார். எல்லாமே நான் அலர்ட்டா இருக்கிறோம் சார். இது மக்கள் எந்த இதை அட்டப்பட வேண்டியது இல்லை சார். எல்லாமே சரியா நடவடிக்கை எடுத்து போயிட்டு இருக்கோம் சார். இப்போ பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது, அதையெல்லாம் வடிப்பதற்கான முயற்சிகள் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா பெரும்பாலான இடங்கள்ல சாலைகளே தெரியாத அளவுக்கு மழை வெள்ளம் அங்க இருக்கக்கூடிய நிலை. இப்போதைக்கு ஈவ இந்த அம்மன் பாக்கம் தான் சார் ஒரு இது இருந்தது. அது மட்டும் அந்த மக்கள் எவாக்குவேட் பண்ணி ஆரம்பத்தை ஸ்கூல்ல தங்க வச்சிருக்கேன் சார். வேற எந்த இஷ்யூஸும் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ல இல்லைங்க சார். எல்லாமே நார்மலா இருக்கு சார். சார், செம்பரம்பாக்கம் ஏரி அப்படின்னு உடனே சென்னை மக்களுக்கான மிகப்பெரிய அச்சம் என்பது கடந்த காலத்துல ஏற்பட்ட வெள்ளம் அப்படிங்கிறது தான். அது ஏரி திறந்து விடப்பட்டதால் தான் சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் வந்து நிறைய பாதிப்புகளை சந்திச்சாங்க மக்கள். இந்த முறை அந்த மாதிரியான எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுமா சார்? கண்டிப்பா சார். இப்ப அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 20.91 அடி தான் சார் இருக்கு. நம்ம 26 அடி வரைக்கும் இருக்குங்க சார். ஒன்னும் இஷ்யூஸ் வராதுங்க சார். நன்றி திரு முத்துராமலிங்கம். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரம்